பார்க்க வைக்கிறதே கிரேஸ் தான். தொடர்ந்து பார்க்கும் போதுன்றீங்களா, இந்த தொடர்ந்து பார்க்கும்படியா ஏதோ சில தருணங்கள்ல பண்றதே பேரருள் வந்து அங்க ஆட்பட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க உலகத்துல எல்லாரும் விதவிதமா எண்ண ஓட்டங்கள்லயும் உணர்ச்சி ஓட்டங்களையும் உடம்புலையும் உடமைகளையும் பொருட்கள்லையும் சுத்திட்டு இருக்கும் போது நீங்க மொத்தம் நான்பாவத்தை பாத்துருங்க. அதுவே கிரேஸ் ஆல்ரெடி நடந்தது. அதுவே கிரேஸ் தானா? கிரேஸ் தான், இங்க கிரேஸ் தான் இருக்கு. அதை இன்னும் கூர்மையா என்ன கண்டுபிடிங்கன்ற. பட் அது அதுல அது அந்த சும்மா அதை பிராக்டிஸ் பண்ணும்போது நான்பாவத்தை தொடர்ந்து பார்க்கும் போது ரொம்ப நேரம் பார்க்கவே முடியலையா? ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க முடியும்? நீங்க அந்நியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க கரைஞ்சு போகணும் கூட, நீங்க பாக்குறவனா இருக்க கூடாது. ஒரு குழந்தை அம்மா சொன்னதுதான் ஞாபகம் இருக்கும், சொன்னது கூட மறந்து போயிடும், அடுத்த செகண்ட் பொம்மையில மறந்து போயிடும். விளையாட்டுல அம்மா ஒத்தி சொல்லிட்டு போனா அரை மணி நேரம் கழிச்சு வர போனான்னு தெரியாது. டைம் போனதே தெரியாது, டைம் போறது தெரியாது, உயிரா இருக்கிறது தெரியாது. ஏன்னா எண்ணம் இருக்காது. எண்ணம் உணர்ச்சி எல்லாம் வெயிட்டு பொய் சுமக்கறோம். நமஸ்காரம் குருஜி. இப்போ இது மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பயம் அழுகை ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கு. ஏன்னா பழசெல்லாம் வருது. நடுநடுவில் நான் வந்து பண்ண பைத்தியகார்த்தான் எல்லாம் வரும். பைத்தியகார்த்தான் வந்து அது அழருது. அழ விடுங்க, பரவாயில்ல, அதுவும் போயிடும். திருப்பி தெளிவு தான். எல்லாம் வயணும், எல்லாம் வயணும், தூக்கம் மாதிரி ஆயிடும். அடியார் அதிலே வந்துட்டு இருப்பார், அதுலயே வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த பாவம் நம்ம செய்யும் போது வெளியில இருந்து நம்ம ஹெல்ப் எதுவும் வராது, நமக்குள்ளேயே நம்ம கொண்டு வர, நமக்குள்ளேயே நம்மளே கொண்டு வரலைங்க. அது அதுவே அருளப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துருக்கு, அருள்னால வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த அருளுக்கு ஒரு காரணம் விஜயராணி, பல காரணம் உங்களுடைய பூர்வ வாசனைகளே. உங்களுடைய சுப வாசனை ஏதோ முடிச்சிருந்ததுனால்தான் அங்க கட் பண்ணிட்டு அரகுர பொழிப்புரை கோனார் நோட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு உங்களை நேராக கொண்டு வந்து சன்னிதில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அவ்வளோ நடந்தாதான் இங்கே வந்து நீங்கள் உட்கார முடியும். ஏன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது வந்து எங்க எதிர்க்கு உட்கார்ந்துருக்குறத நான் சொல்ல, உங்களுக்குள்ள நீங்கள் திரும்பி இருக்கிறதே பெரிய விஷயம். உங்க நான் பக்கத்தில் நீங்கள் சுத்துறது பெரிய விஷயம். அது எண்ணமாக இருக்கட்டும், உணர்ச்சியாக இருக்கட்டும், ஆனால் அது வெட்டியாக ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கேனே, எதுவாக இருக்கட்டும், இருக்க இல்லை போகிறோம், ஆரம்பிச்சுட்டு இல்லை, அதுதான் பெரிய கிரேஸ். சில டைம்ல அப்படியே எரிமலையாட்டம் வெடிக்கும் நம்ம மனசே. என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு அதெல்லாம் தெரியல. எரிமலையாட்டம் வெடிக்கிறத நான் பாக்குறேன், நான் செய்யறது ரைட்டான்னு தெரியாது. அப்போ நான் வந்துட்டு குரு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சு, ஆனா அவங்க கண்டிப்பா வந்து செய்யறாங்க, எதன் புறம் எனக்கு தெரியாது, ஆனா சொல்யூஷன் கிடைக்குது. நீங்க எந்த விதத்திலையும் வந்து பணிஞ்சீங்கன்னா உடனே கிடைக்கும். அது குருவை வேண்டீங்களோ இல்லாட்டி உங்ககிட்டயே நீங்க மன்றாடுறீங்களோ, ஆக மொத்தத்துல உங்க கூட நீங்க நிக்கிறதுன்றது தான் முதல் நடு முடிவு. ஏன்னா நீங்களாவே தான் மாற போறீங்க. நீங்க மட்டும் கண்டுபிடிக்கிறேன், நான் நிறைய என்னை விட்டு வெளியில போகும்போது நான்ன்றது வந்து வேற, நான் சொல்றதுதான் செய்யணும், நான் சொல்றதா செய்யணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது. இப்ப இதுல வந்ததுனால இப்ப ஆன்மீக பாதையில வந்ததுனால என்ன ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறது என்னன்னா, முந்திலாம் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பேன், அசைஞ்சதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு ஒரு அகங்காரத்தன்மையா ஏதோ ஒண்ணு, அந்த நான்றது வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் ஏதாவது செஞ்சுட்டு அதுல தப்புனா எனக்குள்ளேயே குத்த ஆரம்பிக்குது, ஏய் நீ தப்பு செய்யற தப்பு செய்யற தப்பு செய்யற, தூங்க கூட விடாது. ரெண்டு நான் கிடையாது, அதாவது வெளியில ஒரு அகங்காரமா கர்வியா பேசுற நான் ஒன்று கிடையாது, அதெல்லாம் அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க. கிளியரா கிளியரா வச்சா பண்ண தப்ப ஒத்துக்கிறது கிடையாது, எதையும் ஒத்துக்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் வாக்குவாதம், எல்லாத்துக்கும் அந்த 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 ஆட்டம் எல்லாம் முடியணும். எல்லா ஆட்டமும் முடிஞ்சு சிம்பிளா வந்து யோசனை பண்ணாலே வந்து என்ன ராஜா உனக்கு யோசனை அப்படின்னு, உனக்கு என்ன ராஜா யோசனை, கவலை கவலை வந்தாலும் என்ன சந்தோஷமா இருக்க தனியா, நான் வந்து ஏதோ ஒரு பழைய நல்ல நினைவு நினைச்சுன்னு சந்தோஷமா இருக்கும், ரெண்டுமே இல்லை. அதான் உங்களுக்கு பார்வை கூடிக்கிட்டே போவோங்க, இதுதான் உங்களுக்கு அருள் அருள் சிந்திச்சதான ஒரு அறிகுறி. சதா அறிகுறி என்னன்னா உங்களால வந்து நிறைய நேரம் இருக்க முடியுது உங்களால, அப்படியே சுதர்மமா என்னெல்லாம் குடும்பத்தினுடைய வேலைகளோ பொறுப்புகளோ அதெல்லாம் சும்மா, அது சும்மா இது மெயின், அதுதான் பாரடைம் ஷிஃப்ட். இல்ல நான் சரிக்கிழமையான மௌனமா இருப்பேன்னு நீங்க கிட்ட சொல்லிடுவேன், நாங்க பேசினாலும் ஃபேஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், அமைதியா இருக்கணும், நீங்க பேசாதீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா
கால்ல சமைச்சு வச்சுட்டு நீங்க மௌனமா இருக்கிறதுக்கு அவங்கள பேசாதீங்கன்னு முதல்ல பட்டினி போடுவேன் அதுக்கு பேசவே பேசிருக்கலாம் அப்படின்னு ஒன்பது இட்லி சாப்பிட்டேன் எட்டு தோசை சாப்பிட்டேன் கொடுமை குருஜி நாங்க பயிற்சிக்கு போயிருந்தோம் அஞ்சு நாள் வந்து மௌனம் பிளஸ் வந்து சாப்பிடாம இருக்கணும் கங்கை நீர் சாப்பிடாம வேற இருக்கணும் ஆமா இல்ல இல்ல அதுக்கு அது ஒரு கதையா நடந்தது எப்படின்னா எல்லாம் ஒரு நாங்க 350 சொல்றோம் எல்லாம் வெளியில வந்து தென்னை அந்த போட்டு படுத்துக்கிட்டு எல்லாம் காத்திலே படம் வருது அஞ்சு நாள் ஆச்சு போகுது என்ன அப்படின்றது குருஜி அங்க மேல வந்து பாத்துக்கிட்டு அஞ்சாவது நாள் விரதம் முடிச்சோட சொல்லிட்டு இவனுங்க மௌனமா இருக்குடா உள்ள பேசாதீங்க நான் எல்லாம் சொல்லி கொடுத்தா இவனுக்கு காத்திலேயே வந்து படுத்து எட்டி சோறு போடுவாங்க எப்ப ஆரம்பிப்பாங்க அப்படி அதை விட ஒருத்தருக்கு சாயந்தரம் அதுக்கு விரதம் முடிப்பு எப்ப சாப்பாடு அப்படின்ற என்ன எப்ப சாப்பாடு முடியும் இந்த மாதிரி கொடுங்க எல்லாம் வந்து